வாசல் தேடி வருகிறேன். இதயம் முறையே என்னில் வாருமே, உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். இன்னிதயம் முறையே என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இறை பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குதற்குரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறுவும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 7-21 முடிய. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரையோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருக்கு கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள், இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுளரை பாடல், பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். Hallelujah.
Alleluia, 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 Alleluia. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசக. ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9-11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாஸ்கா தீர்த்தத்தை வீடுகள் தோறும் இந்த நாட்களிலே தெளித்து கொண்டிருக்கிற வேளையில் சில அனுபவங்கள் நம்முடைய மனதில் ஆழ பதிந்து விடுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு வீடு தேடி நான் சென்று அந்த வீட்டை சந்தித்து மந்திரித்து விட்டு திரும்பி வரும்போது பல அனுபவங்களோடே நான் வருகிறேன். இந்த அனுபவம் கூட சற்று வித்தியாசமாக கடவுளுடைய இறை இரக்கத்தினால் ஆசீர்வாதத்தினால் எப்படி ஒருவர் தன் வாழ்வில் மகிழ்ச்சி அனுபவிக்கிறார் என்பதை எடுத்து கூறுவதாக எனக்கு அமைந்திருந்தது. ஒரு வீட்டிற்குள் சென்றேன். அந்த வீட்டை ஜபத்தினால் அர்ச்சித்து அந்த வீடு முழுவதும் தீர்த்தத்தை தெளித்தேன். பிறகு அமர்ந்து கொண்டு அவர்களோடு சில மணித்துளிகள் பேச ஆரம்பித்தேன். எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா என்று நலம் விசாரித்தேன். இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் எப்படி நம்முடைய குடும்பம் சென்றது, கடவுளுடைய அருளை உணர்ந்தீர்களா, கடவுள் உங்களை பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார் என்பதை உணர்ந்து கொண்டீர்களா என்று கேட்டேன். ஆம் ஃபாதர், உண்மையாகவே நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். கஷ்டங்கள் இருந்தது, நெருக்கடியான வேலைகள் இருந்தது, ஆனாலும் கூட கடவுள் எங்களை கைவிடவில்லை, கடவுள் எங்களை தொடர்ந்து பாதுகாத்தார், வழி நடத்தினார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். ஏதோ கடவுளுடைய கிருபையால் இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு நன்றாகவே அமைந்திருந்தது என்று சொன்னார். உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா என்று கேட்டேன். அப்பொழுது அந்த தாய் சொன்னார், எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்துச்சு ஃபாதர். 6 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். பல அவமானங்களை சந்தித்தோம். பொது இடங்களுக்கு செல்ல முடியவில்லை, நல்ல நிகழ்வுகளுக்கு விசேஷங்களுக்கு செல்ல முடியல. அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லையா, என்ன ஒன்றும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்னுடைய கணவரை பற்றி தரைக்குறவாக பேசினார்கள். என்னுடைய சொந்தங்களுக்கு மத்தியில் என்னை பற்றியும் இழிவாக பேசினார்கள். அனைத்தையும் பொறுத்து கொண்டோம், தாங்கிக் கொண்டோம். 6 வருடத்திற்கு பிறகு அன்னையினுடைய கிருபையினால், ஆண்டவருடைய ஆசீரினால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை, அதோ வாங்க ஃபாதர் வந்து மந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு போனாங்க. ஒரு அறைக்குள் சென்றேன். அன்பிற்குரியவர்களே, அந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. படுத்த படுக்கையாக கிடந்தது.
அந்த குழந்தையை பார்க்கும்போதே மிகுந்த வேதனை எனக்குள் ஏற்பட்டது. ஆனால் அந்த தாயும் அந்த தகப்பனும் எந்த நிலையிலும் மனசஞ்சலப்படாமல் எங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஊனத்தை, எங்களுடைய உள்ளத்தில் இருந்த குறையை நீக்கிய குழந்தை இதுதான் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஃபாதர். நாங்கள் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். எந்த நிலையிலும் நாங்கள் கவலைப்படவே இல்லை, எங்களுடைய மனம் சஞ்சலப்படலை. இந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை தான், ஆனாலும் கூட இது எங்களுடைய குழந்தை, கடவுள் எங்களுக்காக கொடுத்தது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எந்த நிலையிலும் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை என்னுடைய உள்ளம் அன்றைக்கு வெளிப்படுத்தி சொன்னது. இறை வார்த்தையை பாருங்க, அன்பு ஒரு பக்கம், கட்டளை மறுபக்கம், இரண்டையும் வெவ்வேறாகத்தான் நாம் பார்க்கிறோம். அன்பு என்பது பல நிலைகளில் நமக்கு அதிகமான சுதந்திரத்தை தருவதாகவும், நாம் நினைத்தபடி நமக்கு வாழ வழி கொடுப்பதாகவும் நாம் நினைத்து விடுகிறோம். கட்டளைகள் எப்பொழுதுமே நம்மை கட்டுப்படுத்துவதாக நினைக்கிறோம். ஆனால் அன்பும் கட்டளைகளும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். இவை இரண்டும் ஒருங்கிணைந்து சென்றால்தான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தம் பெறும் என்பதை இறைவார்த்தை தெளிவாகவே எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு எப்பொழுதும் இன்பம் தருவதாக, மகிழ்ச்சி தருவதாக அமைந்திருக்கிறது. கட்டளைகள் நமக்கு கசப்புணர்வை ஏற்படுத்துவதாக, நம்மை கட்டுப்படுத்துவதாக நாம் நினைத்து விடுகிறோம். அது இல்லை. கட்டளைகள் இருக்கிற இடத்தில் பல நேரங்களில் அன்பு இருப்பதில்லை, அன்பு இருக்கிற இடத்தில் கட்டுப்பாடுகள் இருப்பதில்லை. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு குடும்பத்தில் நிச்சயம் பிரச்சனை வரும். அன்பு என்கிற பெயரில் அதிகமான சுதந்திரத்தை கொடுத்தாலும் தவறுதான், கட்டளை என்கிற பெயரில் அன்பு செய்ய தவறினாலும் தவறுதான். எனவே அன்பும் கட்டளைகளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, அது ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு தெளிவான படிப்பினையாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்தை பார்ப்போம். பேதுரு தெளிவாக தன்னுடைய முடிவை எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். என் முடிவு இதுதான், கடவுளிடம் திரும்பும் மக்களுக்கு நாம் தொல்லை கொடுத்தல் ஆகாது. நீண்ட நேரமாக ஒரு விவாதம் போயிட்டே இருக்குது. என்ன விவாதம்? புறவினத்து மக்களை நம்மோடு சேர்த்து கொள்வதா வேண்டாமா என்கிற விவாதம். ஏனென்றால் அவர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள். விருத்த சேதனம் செய்யாதவர்கள் எவரையும் மோசேவினுடைய சட்டப்படி நாம் ஒன்றாக இணைக்கலாகாது. எனவே அவர்கள் வேறு, நாம் வேறு என்கிற விவாதம்தான் பல நிலைகளில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் திருத்தூதரான பேதுரு. இந்த நெடுநேர விவாதத்திற்கு பிறகு பாருங்க, அவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளங்களை அறிபவர் கடவுள், உங்களை தூய ஆவியினால் நிரப்பி வைத்திருக்கிறவர் கடவுள், நம்பிக்கையில் உங்களை தூய்மையாக்கி இருக்கிறவர், உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறவர் இறைவன். அவர் உங்களிடையே வேறுபாடு காட்டவில்லை. யூதர் என்றோ புறவினத்தார் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை. நாம் தான் அந்த வேறுபாட்டை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தான் அந்த வேறுபாட்டை பிற மக்களிடத்திலே புகுத்துகிறோம். அப்படி இருத்தல் ஆகாது. ஏனென்றால் கடவுளுடைய மீட்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொந்தமானது என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறார். அதற்கு யாக்கோபுவும் இந்த கருத்துக்கு முன்வந்து பல இறைவாக்கினர்களுடைய நூல்களை எடுத்து சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தாருக்கு விடிவெள்ளியாக ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி எல்லோருமாய் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள். கடவுளிடம் திரும்பும் மக்களுக்கு நாம் தொல்லை கொடுத்தலாகாது. எனவே இந்த இடத்தில் சமநீதியும் சமதர்மமும் போற்றப்படுகிறது. கடவுளுடைய அருளினால் சமநீதியோடு சமதர்மத்தோடு வாழ்ந்து அன்பையும் கட்டளைகளையும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஆசீர்வாத வாழ்வு வாழ இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீரை பெறுவோம். ஆமீன். ஈகத்தில் காணும் படைப்பையாவும் இறைவா இருக்காக.
கோலங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை நின் இதயம் பாடும் இனிய பாடு இறைவா உமக்காக ஈகத்தில் காணும் படைப்பையாவும் இறைவா எனக்காக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் வாழ்ந்தோர், சிறப்பாக தற்பொழுது புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற தேவ சகாயம் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகிறோம். இதற்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்தன மாண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள்ள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். சொல்லாக செயலாக இனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக இனில் வாழ் துணையாள நீ அல்லவா. இறைநாள் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்து அவருடைய அன்பு கட்டளைகளை பின்பற்றி வாழ சென்று வாழுவோ வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.